நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க. நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலிய மாட்ட கொண்டு இருக்குங்க. ஓஹோ, அது உங்க மாடா? ஆமாங்க ஐயா. புலியை சுட்டு விட்டுட்டீங்களே, புலியும் நல்ல பாம்பும் ஒரே குணம் உள்ளதுங்க. அடிச்சு உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொண்டே போடுங்க. பயப்படாதீங்க, அந்த புலியன் துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது. அது இங்க எங்கேயாவது தான் பதுங்கி இருக்கணும். நான் போய் பாக்குறேன். பாக்குறது என்னங்க? அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்கு. நன்றி. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலம் இல்லை, இதிலே கலந்துவிட்டால் கால நேரம் இருவதும் இல்லை. காட்டி காட்டி மறைத்துக் கொள்ளும் சுயநலமில்லை, இதிலே கலந்துவிட்டால் கால நேரம் தெரிவதுமில்லை. இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. மேகமென்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது. இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போல் செடி வளர்ந்தது. பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது. பூமி என்ற தாய்மடியில் தவழ்ந்து வந்தது. நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் தந்தது. நோயில் புலம்புகின்ற மனிதருக்கும் மருந்து தந்தது. காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கு காவல் காக்க கடவுளை என்றே ஒருவரும் இல்லை. இன்னைக்குத்தான் என் மேல உனக்கு கருணை பிறந்திருக்குது.
இல்லனா என்ன கடிச்சு வந்த பாம்பை நீ அடிச்சு விரட்டுவியா? யோ, உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல யோகிட்ட இல்ல என்னமோ பேசுறியே. நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? நீ உன் கடமையத்தானே செஞ்ச. என்னது பின்ன? சத்தியமா நன்றி சொல்லணுங்கிறதுக்காகவா சாவித்திரி யமங்கிட்ட இருந்து அவன் உயிரை மீட்ட? உள்ளைய காப்பாற்ற வேண்டியது தாயோட கடமை, புருஷனை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. இதையெல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ ஒரு மனுஷனாட்டம். இத பார், நீ அடிக்கடி என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்ய போற பாரு. சொல்றத சொல்ல போறேன். இனிமே என்ன, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணாம அந்த இடத்துக்கு போமா? அட பாவி, உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ கொடுக்குற பரிசாயிது பரிசு இல்ல, பல நாளா காத்து கிடந்தவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நழுவ விட மாட்டேன், நீயும் என்கிட்ட இருந்து நடுவிட முடியாது. வா. வேட்டைக்கு வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலிய சுட்டேன், அடி வாங்கிட்டு தப்பிச்சிருச்சு, அதத்தான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொன்னுடுங்க. அடிப்பட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களை பார்த்த பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. அது நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்கதான் சின்ன சொறு சரிக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு வேட்டையாட வருவாங்க. பரவாயில்லையே, என்ன வாயாடி இருக்க நீ? ஆமா, உன் பேர் என்ன? எங்க, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா இருக்கு, இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லட்டுமா? அது என்ன? அது மரம். இம்மனா வேடிச்சுட்டா? மர வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும்? கதவு. ஊனாவை அடிச்சுட்டா? கதை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம்.
மரகதம் சரி, உங்க அப்பா பேர் என்ன? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? நாட்டுக்குட்டி கால் உடஞ்சு போச்சு, பச்சில பிரிச்சதுக்காக வந்தேன். ஓஹோ, உனக்கு வைத்தியம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. நேரமாச்சு, நான் வர்றேன். ஒரு மாட்டை துரத்திட்டு ஓடிச்சு, அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்டேன். குறி கொஞ்சம் தவறி குண்டு கால பட்டுடுச்சு. அந்த அடியோட புலி தப்பிச்சிடுச்சுமா. எப்படியோ மாடு பிடிச்சிடுது இல்ல? அது போதும். யார் செய்த புண்ணியமோ, நீயும் நல்லபடியா வந்து சேர்ந்து. தம்பி, இனிமே நீ அந்த புலிய பத்தி நினைக்காது. புலிய பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? அடிபட்ட புலி ஆளை கொள்ற புலியா மாறிடும். அந்த புலி எப்படியாவது சுட்டு கொல்லணும், இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து. தம்பி, புலியனால எனக்கு பயம். உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா. அம்மா, சுத்தமா நான் இருக்கும் போது அந்த புலி ஊர் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துட்டு பேசாம இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தான் அதோட அடையாளம் சரியா தெரியும். உனக்கு ஏன்பா இந்த வேட்டை பைத்தியம்? தம்பி, நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு. நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர, அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வர்றது கிடையாது. கையில துப்பாக்கியும் மனச துணித்தல் இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எப்பவும் இதையதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, சாப்பிடுவா. ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய. அண்ணே, 38 நயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணே. ரொக்கம் இல்லாம சாப்பிடுற பசங்களை வெக்கம் இல்லாதவன்னு சொல்றவன் நாளைக்கு கொடுக்குறிய? நாளைக்கு இந்த கடைப்பக்கமே வரமாட்டியடா. நாளைக்கு தாரண்ணே. நாளைக்கு துண்டை கொடுத்துட்டு துண்ட வாங்கி பாப்போ. நாளைக்கு கொடுக்குறேன். போட அண்ணே, நம்மளே ஏமாட்டுறாங்க. அண்ணா, கொஞ்சம் டிக்காசு வேணுங்களா? டிக்காசு போட போட. முதல்ல டிக்காசுன்னு கேக்குறது, அப்புறம் பாலை கேக்குறது. இவன் கொடுக்கறது ஒரு கப்புக்கு காசு, ரெண்டு கப்பு ஆக்குவானுங்க. ஐயோ, எப்பயலு அண்ண, ஒரு டீ போடுங்க. இதுல டீ என்ன? நம்ம போடுற டீ என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? மூணு சிங்களுக்கு ஒரு டீ போட்டலத்தை உடைச்சு ஊத்துறேன். மத்தவெல்லாம் காலம்பர ஒரு பொட்டலம் உடைச்சான்னா சாயந்தரம் வரைக்கும் வெந்நீர் எடுத்து விளாவோம். அதிக லாபமும் ஆனா ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்த காசு வரணும் நம்ம கிட்ட. குடலுக்கு வயிறு காவல், வெங்காயத்துக்கு கடைக்கார காவல், எனக்கு இனி யார் காவல்? ஏங்க இப்படி அழற? பின்ன உன்னை காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும். பாக்கி நீதான் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன். நான் என்ன உனக்கு விடுதலை தர்றது? பேசாம வாயே ஓடி போலாம். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் பேசினா போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாத. அனாதியா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது. முஞ்சி பாரு, முடியாது சொன்னா ஏன் காதல் பண்ண? வா, நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலாம். இங்கே பாரு, ஒரிஜினல் கண்ட விழா. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் காதல்.
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சர்வ கோணல் சதாசிவம். சதாசிவம் பாத்தியா, அந்த நேரம் தெரியாம சதாசிவம் கூப்பிடுறான் பாரு. அவனுக்கு தெரியுதா இப்போ நான் பண்றேன் கைதான். வெங்காயத்தை பார்த்து வெட்டியிருந்தா ஏண்டா கையில விழுது? எங்கேயாவது பாத்துட்டு வெட்டுறது? அதே சைத்தான், நீ எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற லத்தம் வருதியா சொல்ற? நீ மோலாளி எங்கேயோ பார்த்தே சொல்றியே, என்கிட்ட பேசுற லத்தம் கொப்பன் குடுப்பானா? என் லத்தம் என்ன பாவம், ஏதாவது அநாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம். நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பாக்குறது. ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்கானுங்க. இந்த கட்டோட சரியா போயிடும், எடுத்துட்டு போ. சரி பரகதா, நீ இந்த பச்சன முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது. நான் வரட்டுமா? ஏழுகளுக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது? அண்ணா சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னைக்கு காட்டுக்கு பச்சனை பறிக்க போயிருந்தேன். அப்ப அந்த முத்தையில அவன் ஒரு பாம்பு கடிக்க வந்தது. செத்துட்டானா? சாகல. அந்த பாம்பே நானே விரட்டிட்டேன். தூக்கி அவன் மேல விடுறத விட்டுட்டு செஞ்சிருக்கணும். அப்புறம் தானே யோசிச்சேன். மிச்சத்தை கேளு, நான் செய்த உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான். டீ கடை பக்கம் வரட்டும், பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சல ஊத்துறேன். அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டாரு. அவனுக்கு மாலை போடணும். யாரவன்? யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா. அவரை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் அண்ணா. தங்கச்சி, வேட்டைக்கு வரவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பெரிய மனுஷன்ற, அவங்களை எல்லாம் நம்பாத, அவங்களோட பேசாதே. எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா? தங்கச்சி சொல்றத கேளு. தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுவிட மாத்து. மனுஷனை எடை போட முடியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க, இரு ஜாதி ஏழு வகைன்னு. அது சரி, நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம். பச்சலை பறிக்கணுமா, பகல்ல போயிட்டு வா. தெரியுதா? என்
நம்ம கந்தன் தங்கச்சி மரகதம் இல்ல? ஆமா, உங்களுக்கு மனைவியாக வேண்டியவா? எனக்கு மனைவியாக வேண்டியவதானே. அதுல என்ன சந்தேகம்? அவ கையை தொட்டா தப்பு இல்லையே. கையை தொட்டா என்னென்ன? கழுத்துல தாலி கட்டா கூட தப்பு இல்லன்னு. அதுக்குள்ள அவன் குறுக்க வந்து அடிச்சுட்டா எனக்கு அப்படியே வேதனையா இருக்கு. என்னால பொறுக்க முடியல மாயாண்டி, என்னால பொறுக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில உரிஞ்சு போன உருட்டு. எதடா வாழப்பட தோலையா? வாக்கடா வா. எங்க இவ்வளவு தூரம்? தூரம் என்னடா தூரம்? உங்க வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நான் டீ அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல? ஆமா. என் கடையில இருந்து உங்க வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா. உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவிர வேலையை வச்சுக்காதே. என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் இல்லாம பேசுற? வா உட்காரு, டீ சாப்பிடுறியா? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறவன், நீ எனக்கு டீ கொடுக்குறியா? ஜாக்கிரத. என்ன கந்த, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற? அதற்கிட்டோம் எதுக்காக நீங்க வந்த? உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தான்டா. பாம்பு கிட்ட இருந்த உன்னை என் தங்கச்சி காப்பாத்திருக்கு, அதுக்கு நீ என்னடா செய்யணும்? அவ காலில் விழுந்து கும்பிடணும்டா. மடையா, அதுக்கு பதிலா கைய பிடிச்ச. ஜாக்கிரத. என்ன கந்த, உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்தா எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாவாட நாட அவ வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டு ஒடியாரும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். அடே, சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா, மடையா இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியடா. விளையாடலாமடா, இனிமே விளையாடி விடியா. பத்திரம், இது முதல் தடவைன்ற தொட்ட உன்னை விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்த பொராட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி பிணைஞ்சிடுவேன். ஐயா, ஐயா, என்னையா? என்ன ஐயா, புலியை அடிச்சு கூடாது. அடிச்சு கொண்டு பிடிச்சிங்க. அந்த புலி எங்க இருக்குப்பா? அன்னைக்கு நீங்க சுட்டிக்கணும் அதே இடத்துல, இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, நான் என்ன செய்வேன்?
அம்மா நீங்க இன்னும் தூங்கலையா அம்மா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஏதோ வந்துடுறேன் சொல்லிட்டு புள்ள போனா 12 மணி ஆக போகுது இன்னும் காணுமே அதைய நீ வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் வேண்டாம்மா இந்த இருட்டுல வழியே தெரியாது விடிஞ்சதும் போகலாம் அது வரையில என் பிள்ளையை பார்க்காம என்னால இருக்க முடியாது என்னம்மா ஒருவேளை அந்த புலி அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா நம்ம ஐயா வேட்டையில ரொம்ப கெட்டிக்காரு எந்த மிருகம் அவர் கிட்ட நெருங்க முடியாது நீங்க நிம்மதியா தூங்குங்கம்மா விடியறதுக்குள்ள அவர் வரலன்னா அப்புறம் நாம போகலாம் மரணத்தோடு போராடிக்கிட்டது எனக்கு நீ மறு உயிர் கொடுத்த இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அன்னைக்கு நீங்க கூட எனக்கு உதவி பண்ணீங்க என்ன இருந்தாலும் நீ உயிரை காப்பாத்திட்ட உங்களுக்கு வேணும்னு உயிர் பெருசா இருக்கலாம் ஆனா பெண்களுக்கு உயிரை விட மானந்தா பெரிய நீங்க அந்த மானத்தையே காப்பாத்தி அம்மா கால் ரொம்ப வலிக்குதா ஆமா கவலைப்படாதீங்க நான் பச்சில வச்சு கட்டி உங்களை குணப்படுத்துறேன் வாங்க எங்க வீட்டுக்கு போல வாங்க Thank you.
கால் நுண்டிக்கிட்டு போறேன். அந்த பொண்ணு கையில தீப்பந்த வேற இருக்கு. என்ன நடந்ததோ ஒண்ணுலயே. அது இருக்கட்டுமா ஆண்டி, பாத்தியா கடைசியில அவ தோல் மேலே எல்லாம் கையப்பட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு என்ன செய்யறது? என் மருங்கால மனைவியோட தோல் மேல கையப்பட அவையன அண்ணே. வேட்டையாடும் போது தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டா. வேட்டையாடுறத விட்டு சொன்னா கேக்குறியா? இப்போ கால் அடிபட்டு போச்சு, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாங்கம்மா, சீக்கிரம் குணமாயிடும். இந்த பொண்ணு பச்சளை வச்சு கட்டிருக்குமா. ஓஹோ, உனக்கு இவதான் பச்சளை வச்சு கட்டணுமா? சரி சரி, முதல்ல இங்க இருந்து புறப்படு. அம்மா, நான் வச்சு கட்டிருக்கிறது நல்ல பச்சளை. இன்னும் ரெண்டு மூணு கட்டு கட்டினா சரியா போயிடும். அவர் இங்கேயே இருக்கட்டும். என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்களும் இங்கேயே தங்கிக்க. இத பாரு, உன்ன ஒண்ணு கேக்குறேன். எதுக்காக என் பிள்ளை மேல நீ இவ்வளவு அக்கறை எடுத்துக்கற? உங்க பிள்ளைன்னு இல்லம்மா, விரோதியா இருந்தா கூட வைத்தியத்துல வித்தியாசம் காட்டக்கூடாதுன்னு இது எனக்கு கத்து கொடுத்த பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. எங்க இருக்க? நாட்டு மருந்துல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கொஞ்சம் கூட எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அம்மா, நான் சொல்றது கேளுங்க. நீ வீட்டோட இருந்தா
நான் எப்பவும் பாய்லர் பக்கத்துல இருக்கிறவன், கொஞ்சம் சூடாவே இருப்பேன். சூட்டை தனிச்சுக்கிட்டே நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறது? தனியா போற பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேலை? இத பாரியா, அவர்தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா, மந்தையில இருக்க மாடா? கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? ஏப்பா, இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு வேணாண்டாப்பா. நான் ஓட்ட பாய்லரும் குடிஞ்ச கிளாஸும் வச்சுன்னு பிசினஸ் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைச்சா போதும். நீ இப்படி சொல்ற, உன் தங்கச்சி என்னடானா வேட்டையாட வந்து உன வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்தில் படைக்கிறேன். என்ன சொன்னாலும் சொல்ல, என் தங்கச்சி பத்தி அப்படி பேசக்கூடாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுல போய் பாரு என்ன நடக்குதுன்னு. தங்கச்சி, யார் வர? அண்ணா, அன்னைக்கு காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவர் வேட்டைக்கு வந்தப்போ காலில் அடிபட்டுச்சு. வீட்டு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அதை பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மா அவ கூட்டிட்டு வந்து காட்டுட்டான். அந்த அம்மா அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானா? இது யாம் பெரிய விஷயம்னு என்கிட்ட கயிறு திரிச்சு விட்டான். அதுக்காக நீ ஆடுற? இல்லண்ணா, இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு. இப்போ ஒரு மனிதருக்கு, அதுவும் என் மானத்தை காப்பாத்தினவருக்கு, அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்காக வருத்தப்படுற? இன்னும் எத்தனை பசங்க எலும்பு முறிய வேண்டியது இருக்கு. யாராவது வராமையா போக போறான்? அப்படியே வரலன்னு வச்சுக்கிய, நம்ம கடையில எத்தனை பேர் இருக்கான்? எவனையாவது எலும்ப முறிச்சு கொண்டாந்து போடுற, அவனுக்கு பச்சளை வச்சு கட்டு, பலிக்குதா இல்லையான்னு பாத்துருவோம். இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய மோகம் வாடி இருந்தா என் மனம் எண்ணெயில போட்ட சுருள் போகடாமல் ஆயிடுச்சு. உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா? அவன் தொழில ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும். தங்கச்சே, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். மசால் வாடியில ஒரே வகை தான் இருக்கு. இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க. அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற, அது பரவாயில்ல, புண்ணியம். மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத, அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும். ஆமா, நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற? ஐயா, அசிங்கமா இருக்கிற. எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பூசரம் பூத்து போடும். அதை எடுத்து கட்டணும், தெரியுமா? நான் வர்றேன். வானவில் போல வந்தாள், வண்ண மயில் போல நின்றாள். அவள் விழிகளில் மான்கள் துள்ளி ஓடின. விரல் நகத்தில் பவளம் இருந்தது, அவிழ்ந்து ஓடியது. கூதட்டில் முல்லை பூத்திருந்தது. அதை பறிக்க முயன்றேன். கூதட்டில் முல்லை பூத்திருந்தது. அதை பறிக்க முயன்றேன். அதற்குள் அவள் என் உயிரையே பறித்துக் கொண்டு ஓடிவிட்டாள். தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் சளதளவென்று ததும்பிலிருக்கும் பருவமடா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட அவள் சளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட சுட்டு
கண்கள் தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொந்தன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் எல்லும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் காலையில் மலரும் தாமரைப்பூ அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகைப்பூ காலையில் மலரும் தாமரைப்பூ அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமட அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட நில்லு நீ யாரு என்னமா இப்படி கேக்குறீங்க அதுக்குள்ளேயே உருவத்தை உங்க கண்ணு மறந்துடுச்சு மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா நீங்க என்ன மன்னிக்கல எதை மறக்கிறது யார மன்னிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அது இருக்கட்டும் இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கேன் உங்க பிள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இதை வச்சு கட்டலான்னு வந்தேன் அவன் காலை கட்டினது போதாதுன்னு இப்ப கண்ணையும் கட்ட வந்திருக்கியா கண்ணு கட்ட வரலம்மா கடமையை செய்யத்தான் வந்திருக்கேன் கடமை எது கடமை ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா உன்ன சொல்லி புத்தம் இல்லை நீ இப்படி தன்னந்தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே அந்த வெக்கம் கெட்டவங்களை சொல்லணும் அம்மா காசு பண சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கலாம் ஆனா கௌரவம் எல்லாருக்கும் பொதுவானது போதும் மரியாதையா போயிடு அம்மா அம்மா விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை வெளியே போக சொல்றது முறையில் முறைகளை எனக்கே கத்துக் கொடுக்குறியா இப்ப நான் புரியுது இன்னைக்கு இவ வருவான்னு உனக்கு தெரியும் அதனால்தான் என்கிட்ட டாக்டரா வேண்டாம்னு அப்போ இருந்தே பிடிவாதம் பண்றேன் அப்படித்தானே இல்லம்மா ஒரு நல்ல பச்சளையினோட சக்திய அனாவசியமா இழந்துட வேண்டாம் அப்படி சொன்னம்மா சரி எனக்கு எல்லாம் தெரியும் இந்த பணையா நீ போய் நம்ம டாக்டர் கையோட கூட்டிட்டு வா வேண்டாம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா நீ சொல்றத எல்லாம் கேட்டதாலதானே எனக்கு இந்த கேவலம் வந்திருக்கு ஏன் நிக்கிற போடா சீக்கிரம் இன்னும் ஏன் நிக்கிற போவிய நில்லு மரகதம் அம்மா ஏதோ வந்தது வந்துட்டா அதுக்காக என்ன இவனுக்கு விருது வைக்க சொல்றியா வெறுக்க வேண்டாம்னு தான் சொல்றேன் அம்மா இடி விழுந்தாலும் என்னாச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடுக்காட்டுல இந்த பெண்ணு வந்து என்னை காப்பாத்தலன்னா புலிக்கு நான் இறையாயிருப்பேன் அம்மா கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாயால வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது மூணு வாய் நீ என்ன சொன்னாலும் சார் இவ என் வீட்டுல அடி எடுத்து வைக்கிற அனுமதிக்க வேண்டாம்மா எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன் இதை நீங்க வாங்கிட்டா நான் சந்தோஷமா திரும்பி போயிடுறேன் இந்த பாரு எந்த பச்சலைய காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சலைய காட்டி என்னை ஏமாத்த முடியாது அம்மா நீங்க ஆயிரம் சொல்லுங்க ஆனா இந்த பச்சலை மட்டும் போலியும் சொல்லாதீங்க என் அண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாமா தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் என் பொறுமையை சோதிக்கிறேன் அம்மா என் கால் குணமாறல உங்களுக்கு விருப்பமே இல்லையா உன் காலை எப்படி குணமாக்குறது எனக்கு தெரியும் முதல்ல நீ உள்ள போ என்ன மன்னிச்சிருங்கம்மா எனக்கு அந்த பச்சலை தான் வேணும் அப்படியே நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்துக்காக நான் வெளியே போயிருக்கேன்
சொல்றேன். வேண்டாம், எனக்காக நீங்க போக வேண்டாம். இத நீங்களே அவர் கால்ல வச்சு கட்டுங்க. இந்தாங்க. அம்மா போய். அம்மா நான் சொல்ற கேளு. நீ உள்ள போய். அம்மா மரியாதையா போய். எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியலையே. பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு. எப்படியோ அவர் கால் குணமான எனக்கு அதுவே போகுது. தெரியாம நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தே அத பத்தி சொன்னேன். சொல்றேன், நம்ம கதையே பெரிய நாடகமா இருக்கு. நாடகம் வேணுமா? நாடகம் மூஞ்சி பாரு. பொய் சொல்லி என்ன கூட்டு வந்த? ஆமா ஆமா, பொய் சொல்லி தான் கூட்டாந்தேன். பின்ன உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபிள் பண்ணும். உன் கோச்சரும் இந்த லவ்கே புடவையெல்லாம் கொண்டாந்துருக்கேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் நாடகத்துல வேஷம் போட போறோமா? என்ன அழுதா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அதுல நம்ம இப்ப முதலாளிக்கு தெரியாம உடையாந்து இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் கடனை வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கடையை வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கோம். அதுதான் நம்ம பிளான். என்ன சோறு போட்டா சோறு போட்டா சொல்றேன்.
என்ன மொழாளி, பெரிய மொழாளி, அவன் கடிக்கவ மொழாளி, இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட மகனை அவனை பாரவனை ஒரே ஆட்டி பகி மரத்துல கை மாட்டிருக்கா பாரு. மொழாளி மொழாளி எப்போ வந்தே மல்லிய வந்தியா? நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டியா? பொண்ணு கூட அவனை கேட்டுக்கிட்டு சுத்த பேசமான ஐயா. நீ முன்னாடியே வர சொல்லிருந்தா நான் இவ்வளவு பேசிருப்பேனா? ரெண்டு வார்த்தை கட் பண்ணி பேசிருப்பேன். துப்பறிய வர்றவன் விளம்பரப்படுத்திட்டு வர மாட்டேன்டா. நீ நாட்டுக்கு துப்பறிய வந்த காலும் கை ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னை காதலிச்சால அவளை தியாகம் பண்ணலடா. பின்ன நீ எனக்கு செஞ்சது துரோகம்டா. முதலாளி இன்னொரு வாட்டி துரோகம் பண்ணே சொல்லாது. என்ன ஏன் துரோகம் பண்ணாங்க? உங்களால் அவளை காசு கிச்சு எடுத்தனோ இல்ல காணா பூஞ்சி தெரியாம தின்னோ? நானும் பெரிய குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா பேர் தெரியுமா? ராதா ராம் சேட். பெரிய ஆளுக்கு பிறந்தேன். என்ன பண்றது? ஏதோ என்கிட்ட சில வீக் இருக்கும். அந்த துரோகம் சொல்றதா? ஏன்டா அந்த பொண்ணை கடையில இருந்து கூட்டி வந்தேன்? யாரா கூட்டி வந்தானா? என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கூட்டி வந்தேன். பால் இல்லைன்னா டிகாஸ் மட்டும் இருந்தா டீ நல்லா இருக்குமா? ஒய்ஃப் இல்லைன்னா லைஃப் ஏதியா? தபார் உனக்கு நான் சொல்றேன், இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள். நீயும் பேசாம ஒரு பொண்ண பாரு, ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம். பெரிய புத்திசாலி, அது உன்னோட இருக்கேன்டா. நான் வைராகியத்துல வாழ்றவன். உன் வைராகியம் எனக்கு தெரியாதா? பெரிய வைராகியம். விஸ்வாமித்திரரை விடவாயா நீ வைராகியமா இருக்க போற? அவரே பெண்ட் ஆயிட்டாரா? என்ன சொல்ற? பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். நானே நீ தான்டா வில்லன். நானே உடடா கைய கைய ஓடிப்பே. நீ உன்னடா கையடா உன்னாதையும் நீங்க நல்லா இருந்தடா. போயில இருக்கானே பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வரவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பச்சரை வச்சு கட்ட போறியா? இப்ப காலைல முன்ன மாதிரி வரையில வச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை வச்சு கட்டலையா? கால் குணமாயிடுச்சா? என்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறேன். என் மேல கோவமா? ஓஹோ, இப்பதான் ஞாபகம் வருது. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு நீ சொன்னது மறந்து உங்ககிட்ட பேசிட்டேன். என்ன மன்னிச்சு. இன்னைக்கு நீ வெளியே போக கூடாதுன்னு கதவு மூடி இருக்கு. இனிமே இது உன் வீடு, உன் இஷ்டப்படி நீ எப்பவும் வரலாம். இந்த வீட்டுல உனக்கு சகல உரிமைகளும் உண்டு. அம்மா கண்ணே. நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். நீ சந்தோஷமா கொலையா? இங்க வா, இங்க வா.
போய் கதவு திறந்துடு. இனிமே மரகதம் ஓட மாட்டேன். ஏன்பா நீ கால ஏன் கட்ட அவுத்துட்ட? நான் தாம அவுத்துட்டேன். இனிமே கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நான் கொண்டு வந்த பிரச்சனை கூட அங்கேயே போட்டுட்டேன். நான் போயிட்டு வரேன்னா இரு சாப்பிட்டு போல. இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமா சாப்பிடுறோம். வரேம்மா. சார் போயிட்டு. அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு, கோயிலுக்கு போகண்டா? ஆமாப்பா, நேரம் ஆயிடுச்சுமா. பொண்ணு வந்ததுல மறந்தே போயிட்டேன். சரிம்மா, சீக்கிரம் நேரம் எல்லாம் எடுத்து வச்ச. சரி எதுக்கு நீ சும்மா நடக்காத, எல்லா இடத்துல உட்காந்து எதுக்கு இருக்கமா? நான் வர. முயற்சி பண்ணி ஒரு நிமிஷத்துல ஆவேசமா பேசிட்டேன். மறு நிமிஷம் ஏன் அப்படி பேசிட்டோமோ நினைச்சு நான் பட்ட வேதனை எனக்குல தெரியும். பெண்களே இப்படித்தான், உள்ளத்துல சலனம் ஏற்பட்டுட்டா தண்ணி தானே சமாளிக்க கூடிய சக்தி அவங்களை விட்டு போயிடும். அப்புறம் ஏதேதோ வளருவாங்க. உனக்கு மட்டுமில்ல எனக்கும் தெரியும்னு சொல்லாம சொல்றீங்க. என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே உங்க மனசை புண்படுத்தவே மாட்டேன். புண்படுத்தினாலும் பரவாயில்ல, அதான் பச்சளை இருக்கவே இருக்க புண்ண குணமாக்குறதுக்கு. ஆமா, உங்க கால் இன்னும் குணமாகலையே, இவ்வளவு தூரம் நடந்து வரலாமா? ஏன் நடந்து வரக்கூடாது? நீ இமயமலை உச்சியில இருந்தாலும் ஏறி வந்துடுவேன் தெரியுமில்ல. நான் எங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் மேல அளவுக்கு மீறி அன்பு வச்சுட்டா துப்பறியும் புத்தி தானாக வந்துடும். அது மட்டுமில்ல, எங்க வீட்டுல ஒரு பெரிய மாயக்கண்ணாடி இருக்கு, அதுல பாத்து நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, நொண்டிக்கு 108 கிருவாங்கிறது சரியாத்தான் இருக்கு. யார் என்ன பார்த்தா நொண்டின்னு? பத்தியா வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உண்மைதான், வைத்தியத்துல உனக்கு வெற்றி, வாழ்க்கையில எனக்கு வெற்றி. மறக்கலாம், தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எடுத்தது மாதிரி துயரத்துல மூழ்கி இருந்த என்ன மறுபடியும் நீ வீர நடப்படும். அது நான் இல்லை, வேற யாரு? உங்க பாட்டிய? பச்சளையின் சக்தியை விட இந்த பச்சரிசி சிரிப்பில் உள்ள காந்த கவர்ச்சி தான் என் காலை இவ்வளவு சீக்கிரம் குணமாக்குச்சு. மருந்தை விட அதை கொடுக்கிறவங்களுடைய மனசைத்தான் நோயாளி அதிகமா விரும்பும். உள்ளத்தில் தோன்றுகிற சந்தோஷத்தை பொறுத்து தான் உடம்பும் சீக்கிரம் குணமாகும். சரிதா, கால் குணமானது காதல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் முன்னாடியே மனசால உன்னை காதலிச்சிட்டேன், இப்ப வார்த்தையால காதலிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? இப்பதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அடட, நான் உன்னை காதலிச்சது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல, எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, கணவருடைய காலடிதான் மனைவிக்கு சொர்க்கம், கணவருடைய காலில் விழுந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கு பூஜை, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். முத முதல்ல அந்த காலியே என் கையால தொட்டு மருந்து வச்சு கட்டும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது.
அன்னைக்கே நான் உங்க அடிமையா அன்னைக்கே என் கால இருந்த வலியும் தீர்ந்து போச்சு என்ன உங்க கால வெறும் வலிதானா என்னன்னா பயங்கரமான அடி நினைச்சுக்கிட்டியா நீ ஒண்ணு எப்படியோ என் பரீட்சை எல்லாம் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஏன் இப்படி நாடகமாடுறீங்க நானா நாடகமாடுனேன் நீ என் கால பச்சை வச்சு கட்டும் போது இருக்க கண்ணு மூடிக்கிட்டு உன்னை பார்க்காம தானே இருந்தேன் அப்போ நானா உங்களை பார்த்தேன் மூடி திறந்த இவை இரண்டும் பார்ப்பார் என்றன முந்தானை காற்றில் அடிவாவா என்றது கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது மூடி திறந்த இவை இரண்டும் பார்ப்பார் என்றன வா வா என்றது கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது வண்ண கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது அன்ன பொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது வண்ண கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது கன்னிப்பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது கன்னிப்பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது காதல் என்றது வேறோர் இதயம் நாணம் நாணம் என்றது காதல் என்றது வேறோர் இதயம் நாணம் நாணம் என்றது காட்டுக்குயிலை கூட்டில் அடைத்து பாட்டு பாடச் சொன்னது கூட்டுக்குயிலை நாட்டுக்குயிலாய் கூட்டி போக வந்தது காட்டுக்குயிலை கூட்டில் அடைத்து பாட்டு பாடச் சொன்னது கூட்டுக்குயிலை நாட்டுக்குயிலாய் கூட்டி போக வந்தது வேட்டை உள்ளம் வலை விரித்து வேங்கை வருமென நின்றது வேட்டை உள்ளம் வலை விரித்து வேங்கை வருமென நின்றது வேங்கைக்காக விரித்த வலையில் வெள்ளிக்கலை மான் விழுந்தது வேங்கைக்காக விரித்த வலையில் வெள்ளிக்கலை மான் விழுந்தது மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன முந்தானை காற்றில் அடிவாவா என்றது ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன வா வா என்றது நேரமாச்சி நான் போயிட்டுறேன் அப்பா என்ன வீட்டு கூட்டு போக மாட்டியா ஏ நீங்களா போங்க உங்க எலும்புதான் இரும்பு மாதிரி இருக்கே அப்ப எலும்பு முறிஞ்சாத்தான் நீ உதவி செய்வ இல்ல ஆமா இரு இரு அந்த மரத்து மேல இருந்து கீழே விழுந்து ஐயோ வாடா வாடா இந்த பாரு உன் பேரை சொல்லிக்கிட்டு உச்சி மரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் ஒண்ணு ஆகாது பயப்படாது ஆமா இதெல்லாம் உங்களுக்கு யார் கத்து கொடுத்தது ஏலுக்கும் வேலுக்கும் சவால் விடுற உன் அழகான கண்ணை கேளு அது சொல்லும் போதும் போதும் நம்ம ரெண்டு பேரையும் வேற எந்த கண்ணாவது கவனிச்சிட போறது நான் போயிட்டு வரேன் மகனா மகனா நான் வீடு வரையும் கொண்டு விட்டு வரேன்னு வேண்டாம் வேண்டாம் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஆபத்து நான் போயிட்டு வரேன் மறந்துட்டேன் நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா இங்க கண்டிப்பா வரணும் நிச்சயமா வரேன் வரேன் Thank you.
வச்சிட்டில்ல இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். மறக்கணும், இனிமே அவன் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். தம்பி, என்னம்மா? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? வேற எப்போ? நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து அதை என் கண்ணால பார்க்க வேண்டாமா? எனக்கு ஒரு மருமக வந்துட்டா குடும்ப பொறுப்பை எல்லாம் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாம்ல? அதுக்கேத்த பொண்ணு கிடைக்க வேண்டாம். கிடைச்சதால் தானே அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு யாருமா? உனக்கு தெரியாதா என்ன? தம்பி, அந்த மரகதத்தை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளையே என் மருமகள் ஆக்கிக்கிறதுன்னு முருகன் சந்நிதியில நான் முடிவு பண்ணிட்டேன். என்னமா அது? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்க வேண்டாம். அட, எனக்கு பிடிச்ச உனக்கு பிடிக்க வேண்டியதானே? ஏன், அந்த அழகு உனக்கு போதாதா என்ன? மான அழகுக்காக சொல்லமா, ரொம்ப ஏழை. இதை பாரு தம்பி, நம்மளை போல வசதி உள்ளவங்க ஏழை குடும்பத்துலதான் பெண் எடுக்கணும். ஏன்னு கேளு. எப்பவும் ஏழைகளுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற பெண்ணு உனக்கு மட்டும் மனைவியா இருந்தா போதுமா? எனக்கு மருமகளாக இருக்கணும் இல்ல? அதனால தான் சொல்றேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பாக்குறேன். ஐயோ வேண்டாமா, நான் அந்த மரகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மருமகளாவும் எனக்கு மனைவியா வர்றதுக்கு அவளை விட வேற தைரியான வேற யாரும் இல்லம்மா. பின்ன ஏன் முதல்ல இப்படி மறுத்து சொன்ன? அம்மா, ஒருத்தருடைய விருப்பத்துக்கு தடை விதிக்கிறதா உலகத்துல இதுவரையிலும் இருந்து வர வழக்கம். கல்யாண விஷயத்துல தங்களுடைய அபிப்பிராயத்தை பெரியவங்க கிட்ட சொல்லி வெற்றி அடைஞ்சவங்களை விட தோல்வி அடைஞ்சவங்க தான் நிறைய இருக்காங்க. நான் அந்த பொண்ணை விரும்புறது உங்களுக்கு தெரிஞ்சா எங்க தடை விதிப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டுதான் நான் முதல்ல அப்படி பேசினேன். தம்பி, நீ அந்த மரகதத்தை விரும்புறத மட்டும் வச்சு நான் இந்த கல்யாண முடிவுக்கு வரல. அந்த பெண்ணு ரொம்ப பொறுப்புள்ளவ, உனக்கு பொருத்தமானவங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் என் மனசுல இருந்த எண்ணத்தை வெளியிட்டேன். அம்மா, உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உங்க மாதிரி இருந்துட்டா வாலிபர்கள் வாழ்க்கையிலே தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம்லாம் போயிடும். அதுக்குதான்ப்பா, தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாக அந்த பொண்ணு சொல்லிச்சுல, அதனால அவருடைய சம்மதத்தையும் நாம கேட்கணும் இல்ல? அம்மா, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவங்க ஊர்ல திருவிழா, நான் போறேன். அவங்க அண்ணனை பார்த்து கேட்டது.
இவரை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை.
இந்த மாதிரி தப்பா ஆட்டம் விளையாடுறவன நான் பார்த்ததே இல்ல. தம்பி யாரா கணக்கிறவன்? நானும் கம்பளை எடுத்தேன்னா தம்பி, அதனாலதான் உன் ஆட்டத்தை பார்த்து சந்தோஷம். சும்மா வீச்சு வீச்சுக்கு வீச்சுட்டேன். எந்த ஊர்? செல்வபுரம். ஓஹோ தம்பி, உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு அன்பு உண்டாவது. எனக்கு அப்படித்தாங்க. அப்படியா? சரி நான் வரேங்க. இருக்கு தம்பி, நீ நம்ம கடையை பார்த்தது இல்லையே. எந்த கடை? ஒரிஜினல் உக்கந்த விலாஸ் டீ கடை வச்சிருக்கேன். ஓஹோ, மத்த டீ கடை மாதிரி இல்ல தம்பி. அரை கிளாஸ் சாப்பிட்டா சோது இருக்காட்டு. பெரிய அவமானமா போச்சு, அவ்வளவு பெரிய கூட்டத்துல. மாயாண்டி கவலைப்படாத, கந்த இந்த பக்கம் தான் வருவான் கேக்குறான். கந்தா, உள்ளூர்காரன் விட்டுட்டு வெளியூர்காரனுக்கு மாலையை போட்டு வீரன்னு புகழ்றியே. வெக்கமா இல்ல? ரொம்ப வெக்கமா இருக்குடா. தெருவுல போற பொண்ணுங்களை பார்த்து பல்லிழுக்கிற பசங்க, தப்பாட்டம் ஆடுறவன தட்டி கொடுக்கற பசங்க, நல்லா ஆடுறவன பார்த்து சைடு வாங்குற சோதா பசங்க இருக்கிற ஊரை என் சொந்த ஊருன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குடா. நிருப்பத்தான் புரிஞ்சுது. மச்சானா வரப்போறான்னு நினைச்சு அவன் கழுத்துல பால போட்டு பாராட்டிட்டு விட்டு கொடுக்காமையா பேசுறான் மச்சான். கதை இல்ல, கண்ணால பார்த்ததான் சொல்றோம். அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து விருந்து பிடச்சான்னு சொன்ன பாரு, அவன் தான் சேகர். டேய், இத யாராவது நம்புவாங்களாடா? ஏண்டா டேய், உங்களுக்கு வேற வேலை இல்லையாடா ஊர்ல? யாரு அவனை பாக்குறா? இவன் அவனை பாக்குறா? அட பொம்பளை பொறுக்கி பசங்களா. டேய் கந்தா, வீட்டுல போய் பாப்பேன். அது மட்டும் பொய்யா இருக்கட்டும், என் தங்கச்சி அவட்ட நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். மங்க
கணவன் என்று மாறி வரும் காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் காவேரி கரையிருச்சு கரை மேலே பூவிருச்சு பூ போல பெண்ணிருக்கு புரிந்து கொண்டால் உறவிருக்கு பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவிருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு காவேரி கரை இருக்கு கரை மேலே பூவிருக்கு இமைக்காம பாக்குறீங்களே என் முகத்துல அப்படி என்ன இருக்கு வளைக்காத ரெண்டு வில்லு இருக்கு தூண்டில் போட்டு பிடிக்காத ரெண்டு கெண்டை மீன் இருக்கு பறிக்காத ரெண்டு ரோஜா இருக்கு எடுக்காத ரெண்டு பவளம் இருக்கு தொடுக்காத ரெண்டு முத்துச்சரம் அப்படியா இப்பதான் எனக்கு புரியுது இதுக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லி என்னை கல்யாணம் செய்துக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா நான் ஒண்ணு வாங்கல அவங்களா தான் பிரியப்பட்டு அனுமதி கொடுத்தாங்க அடுத்தபடியா உங்க அண்ணன் தான் சம்மதிக்கணும் எங்க அண்ணன் இருக்கட்டும் உங்க அம்மா எவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நானும் நினைக்கல நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண வேண்டும் அண்ணா என்ன இவரா அண்ணா ஏன் ஆச்சரியமா இருக்க இல்ல வெக்கமா இருக்க முத்தைய சொன்னது சரியா போச்சு நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா உன் கழுத்துல மாலைய போட்டிருக்க மாட்டேன் அருவாளை தூக்கி போட்டிருப்பேன் அண்ணா இன்னொரு ஆட்டி அண்ணன் என்ன கூப்பிடாது தகப்பனுக்கு தகப்ப மாதிரி தாய்க்கு தாய் மாதிரி வளர்த்த உண்மை என் கண்ணில மிளகா தூளை துருவிட்டு யாரோ முந்தன் தெரியாத காலி பயலோட காதல் வார்த்தை பேசுறாங்க அண்ணா அவசரப்பட்டு அவரை யாரும் நினைச்சிடாது அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினாருன்னு சொன்னேனே அவர்தான் இவர் மூடுவாய் ஏதோ நீ வெளியே போறது பச்சையில பறிக்க போறேன்னு நினைச்சேன் என் மானத்தை பறிக்க போறேன்னு நான் நினைக்கவே இல்லை தயவு செய்து உங்க தங்கையை பத்தி தவறான முடிவு கூற வேண்டாம் நீயா என் மச்சானா மாமனா என் தங்கச்சோட தனியா பேசிக்கிட்டு இருக்கல பாத்துட்டு நான் சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு ஆத்திரப்படாதீங்க என்னால உங்க தங்கையோட வாழ்க்கையோ உங்க தங்கையால உங்களுடைய கௌரவம் ஒரு நாளும் பாதிக்கப்படாது கேரண்டி கொடுக்குறியா ஆமா உங்க தங்கைய நான் கல்யாணம் செய்து கொள்றேன்னு உறுதி அளிக்கிறேன் திருவிழாவில் பார்த்து மேல ஏதோ நல்ல எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிக்கிட்டு என் மச்சான் ஆயிடலாம் பாக்குறியா நீ பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை தானே ஆமா பத்து தலைமுறைக்கு தேவையான பணத்தை எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காரு அதனால உங்க தங்கச்சின் வாழ்க்கையை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம் பத்து தலைமுறை பணக்காரனா ஒரு தலைமுறையில பணக்காரன் அதாவது எனக்கு பிடிக்காது என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமானதுக்கு காரணமே உன்ன மாதிரி பணக்காரன் தான் அதனால உனக்கு என் தங்கச்சி எக்கடி தர முடியாது அப்படி சொல்லாது அவர் மட்டும் இல்லை அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க என் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க ஆஹா அவங்க அம்மாவையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னை தயார் பண்ணி வச்சிருக்கிறனா எனக்கு கேவல தவுண்டாக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன் ஏற ஏறு உன்னை யாருக்கு கட்டி கொடுங்கன்னு எனக்கு தெரியும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் அது ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு அதையும் செஞ்சிருக்கேன் அண்ணா ஒரே நாள்ல உன்னுடைய கடமை முடிஞ்சிட போகுது ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷமோ இல்லை துக்கமோ நான் தானே அனுபவிக்க போறேன் அதனாலதான் சொல்றேன் உன்னுடைய கடமை என்னுடைய சந்தோஷத்துக்காக பயன்படுத்து கண்ணீரை ஒட்டியா மத்த பாக்குறியா நடா அண்ணா நான் சொல்றத கேள் நீ சொல்றத நான் கேட்கணுமா நான் சொல்றத நீ கேள் நட அண்ணா என் குடும்பத்துல தலை எடுத்துக்கு நீ யார் அவளை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் போடுங்க தவிர உனக்கு கட்டி கொடுப்பேன்னு நினைக்காத ஒழுங்கா போயிடு இல்ல ஊர்ஜங்க கூட்டி அந்த கட்டி வச்சு மரியாதை கட்டுவேன் போய்கிட்டே இருக்கீங்க உனக்கு அவ்வளவு அலட்சியமா அம்மா அப்படி நினைக்காதீங்க
நான் உங்களை அலட்சியப்படுத்தல. பின்ன எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போக நீ முயற்சி செய்த? பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயின் உள்ளத்திலே தாங்க முடியாத வேதனையை உண்டாக்க வச்சுட்டு போறதுதான் ஒரு மகனுடைய லட்சியமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, ஒரு நிமிஷத்துல உங்களை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே நான் மறந்துட்டேன். காரணம்? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுமா, வெறுத்து போச்சு. என்ன வாழ்க்கை வெறுத்து போச்சா? ஏன்பா அப்படி சொல்றேன்? அதுக்குள்ளயா உனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு? இனிமே தரப்பா உன் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. நான் அப்படித்தாம நினைச்சிருந்தேன். ஆனா மலர்றதுக்கு முன்னாடி அரும்பு செடியிலே செத்து போச்சு என் வாழ்வு. அப்படித்தான் என்ன வளர? இல்லம்மா உண்மை, யார கல்யாணம் செய்துகிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்களோ, யார் உங்களுக்கு மறுபதா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைச்சேனோ, அந்த மரகதம் மரகதம் என்னப்பா சொல்லப்பா? நமக்கு கிடைக்க மாட்டாமா? கிடைக்கவே மாட்டா. ஏன் அந்த பெண்ணோட அண்ணனை பாத்தியா? பார்த்தேன், ஆனா பலன் இல்ல. அவர் சம்மதத்தை நீ கேட்டியா? கேட்டேன், ஆனா கிடைக்கல. அப்படியா? ஆமா ஆமா, தகுதிக்கு மீறின இடத்துல தன் தங்கையை கல்யாணம் செய்து கொடுக்க முடியாதுன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டான். இதுக்காகவா வேட்டைக்கின வாங்கின துப்பாக்கிய உலகிய உபயோகப்படுத்த நினைச்ச? அம்மா, பிரியப்பட்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள பெற்றோருடைய அனுமதி கிடைக்கிறது பெரிய கடினம். இந்த விஷயத்துல உங்க அனுமதி கிடைச்சும் கூட என் ஆசை நிறைவேறல. எந்த மரகதத்தை என் மனைவின்னு மனசுல நினைச்சிருந்தேனும், எந்த மரகதத்தோடு குதூகலமா குடும்பம் நடத்த போறேன்னு கோட்டை கட்டி கற்பனை செய்திருந்தேனும், அந்த மரகதம் இல்லாம நான் எப்படி அம்மா வாழ முடியும்? மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவாவா என்றது. ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது. ஆசை மட்டும் வாய் திறந்து மரகதம் வாங்கம்மா வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க என் வீட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படி இல்லம்மா, உன் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டவ. ஆமா, உங்க அண்ணா எங்கேம்மா? கடைக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவா. நீங்க உட்காருங்கம்மா, காஃபி கொண்டு. வணக்கங்க. நீயா? அவளை சொல்லியே இங்க வந்த? நான் உங்க தங்கச்சிய பார்க்க வரல, எங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, அம்மாவை கூட்டி அந்த அழை வச்சு காரியத்தை முடிச்சிடலாம்னு திட்டம் போட்டு வந்தியா? உன் திட்டத்தை பூரா பட்டமா பறக்க விட்டுருவேன். எங்க உங்க அம்மா? உள்ளே வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பொண்ணும் கேட்க வந்திருக்கிற அந்த வெக்கம் கேட்ட அம்மா ஆறு. அம்மா, என்ன தெரியல, நான் தான் கந்தேன், உங்க கந்தேன். கந்தா? அம்மா கந்தா. அம்மா, நீ இங்க எப்படி வந்தேன்? இங்கேதான் வந்து இருக்கிறேன், இது என் வீடு, இதோ இதுதான் என் தங்கச்சி. என்ன மரகதா உன் தங்கச்சா? ஆமாம்மா, நீங்க அன்பா வளர்த்தீங்களே அதே கந்தா. தங்கச்சி, பிறந்த உடனே பெத்தவளை இழந்த உனக்கு தாயா இருந்து தாலாட்டு பாடின புண்ணியவதி இவங்க காலில் விடும் முதல்ல விடு. அம்மா மகராசி ஆயிரும்மா. தம்பி தம்பி. அம்மா அம்மா, தம்பி உங்க மகதா? ஆமா, ராத்திரி எல்லாம் நீ தூங்காம இருந்து உன் தோள்ள தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சியே அந்த குழந்தைதான்ப்பா சேகர். அதான் தம்பி, திருவிழால உன்னை பார்த்த உடனே என்ன அறியாமே உன் மேல எனக்கு ஒரு பாசம் உண்டாயிடுச்சு. ஏதோ அடையாளம் தெரியாம தவறா பேசிட்டு மன்னிச்சுக்கணும் தம்பி. இல்ல, நீங்க என்ன விட பெரியவங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா கந்தா. அம்மா, உங்க தோற்றத்தை பார்க்கும்போது ஏதோ ஐயாவை இழந்த மாதிரி தெரியுது. ஆமா கந்தா, வேட்டைக்கு போன ஒரு புலி அவரை அடிச்சிட்டு உயிர் போறதுக்கு முந்தி என்னை கூப்பிட்டு மீனாட்சி கந்தனுக்கு நான் செய்த துரோகத்தை கண்டு அவங்க அப்பா சத்தாரு.
அந்த பாவம் தான் புரியா மாறி என்னை அடிச்சுட்டு கண்டரை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்துல பாரியாவும் பேருக்கு எழுதி வச்சா தான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி அவரை கண்ணை மூடிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எனக்கு பிரியம் இல்லாம நான் பிறந்த ஊரான செல்வபுரத்துக்கே வந்துட்டேன். அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, பல வருஷங்களுக்கு முந்தி கந்தனும் அவங்க அப்பாவும் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னதால தகப்பனும் மகனும் ரத்தத்தை சிந்தி ராப்பகலா கஷ்டப்பட்டாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்தமும் வச்சுட்டு கடைசியில வந்து பணம் கேட்டார். அம்மா, தம்பி, புருஷனை பத்தி தவறா சொல்லக்கூடாதுன்னு அம்மா கண்ணீர் விடுறாங்க. அப்ப நீங்களா சொல்லுங்க, என் அப்பா என்ன செய்தார்? என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. சொன்னபடி பணத்தை கொடுங்கன்னு உங்க அம்மா எவ்வளவோ வாதாடினாங்க. அவர் பிடிவாதமாவே இருந்துட்டார். அதனால என் கல்யாணம் நின்று போச்சு. பெண் வீட்டுக்காரங்களாம் எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதனாலே எங்க அப்பா மனம் தான் நம்ம இறந்து போயிட்டார். என் வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு உங்க அப்பா எதற்கா சபதம் எடுத்துக்கிட்டு வெளியேறிட்டேன் நானும் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கறேன். எங்க அப்பா செய்த கெடுதல்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்க? தம்பி, அப்படி சொல்லக்கூடாது. எப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்களோ அவங்க செஞ்ச தீமைகளும் அதோட இறந்துடுச்சு. நான் அதை பத்தி நாம எதுவும் நினைக்க கூடாது. நான் கொடுத்து வைக்கல, அவர் எனக்கு கொடுக்கல. எதுக்கும் பிராப்தம் வேணும் இல்ல? அந்த பிராப்தம் இருக்கிறதாலதான் மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்கப்போ. அம்மா, கந்தா, கல்யாணத்துக்காக நீ கேட்டது 1000 ரூபாய், கடைசியில உங்க ஐயா சொன்னது பாதி சொத்து. இப்ப பூரா சொத்துக்குமே உன் தங்கைய நான் வாரிசாக்க போறேன். அம்மா, இனிமே நான் அத்தையை கூப்பிடுமா? கந்தா, நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்யும். அம்மா, என் தங்கச்சியுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாறுதல் ஏற்படுது நான் கனவுல கூட நினைக்கல. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அவனே மங்களவாத்தியம் முழங்க மாவிலை தோரணத்தாலே அலங்கரிக்கப்பட்ட பந்தல்ல உன்னை எதிர்பார்த்து அடிக்கும் இதே துடிக்கும் ஆசையோட நான் காத்திருப்பேன். பட்டுப்படவே சலசலக்க அடிமேல அடி எடுத்து வச்சு வந்து நான் உங்க பக்கத்துல உட்காருவேன். நான் அரைக்கண்ணாலும் உன்னை பார்ப்பேன். நான் கால் கண்ணாலும் உங்களை கவனிப்பேன். கையில மாங்கல்யத்தை எடுப்பேன். கழுத்தை வளைச்சு கொடுப்பேன். கெட்டி மேல முழங்க முடிச்சு போடுவேன். அது கட்டியா இருக்கணும்னு மத்த பெண்களை போல நானும் கடவுளை வேண்டிக்குவேன். மல்லிகைப்பூ வாசனையும் மைசூர் சந்தனப்பத்தியின் நறுமணமும் போட்டி போடுற அறையில நான் பொறுமை இழந்து உட்கார்ந்திருப்பேன். நான் பொறுமையோட கையில தேன் கலந்த பசும்பாலும் கண்ணில பயம் கலந்த வெட்கத்தோடையும் மெதுவா வருவேன். மரகதம்னு கூப்பிடுவேன். மௌனமா இருப்பேன். பேசுன்னு சொல்லுவேன். பேசாம உங்க காலடியில விழுந்துடுவேன். நான் யாருன்னு கேட்டா என் கணவர்னு சொல்லுவேன். உன் கணவருடைய பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? ஊரை சொன்னாலும் உறவை சொன்னாலும் உற்றவரிடத்தில் எதனை சொன்னாலும் பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? பேரை சொல்லலாமா?
அப்படியே பேரை சொல்லலாமா கணவன் பேரை சொல்லலாமா பேரை சொல்லலாமா சந்தேகப்படுறது அப்ப அந்த பொண்ணை மறந்துட வேண்டியதா மரகதத்தை மறக்கிறதா மரகதம் இல்லைன்னா அந்த முத்தையனுக்கு வாழ்க்கையே கிடையாது மாயாண்டி முடிஞ்சு போனதை நினைச்சு ஏன்னா முகாரி பாடுற முகாரியா முகாரி மோகனமா மாற போறத நீ பார்க்கத்தான் போறேன் உயிர் தப்பிச்ச பயப்படாத ஒரு முக்கியமான விஷயம் வீட்டு வரைக்கும் வரியா நான் எதுக்கு வீட்டுக்கு வர்றது இல்ல இல்ல நீ அவசியம் வீட்டுக்கு வந்து ஆகணும் காப்பாத்தனவங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டிய வேற ஒண்ணும் இல்ல படுத்துக்கோ
என்ன இதெல்லாம் ஏன் இப்படி பாக்குற? என்ன அடிச்சதுல எனக்கு ஒண்ணும் தெரியல. அடிச்சிட்டாங்களா? யாரு? முத்தையனும் மாயாண்டியும். முத்தையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொல்ல வந்துட்டானுங்க. அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னோடவே இரு. இல்லைன்னா அந்த முத்தையனால உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆபத்து ஏற்படும். அப்படியே சரி, உள்ள போய் படுத்துக்கோ. வர வர உனக்கு டீ போட கூட தெரியல. எனக்கு எப்படி டீ போட தெரிஞ்சது? அப்படிதான் போடலாம்னா கையும் பெண்டு காலும் பெண்டு. அண்ணாத்துக்கு நீதான் கொஞ்ச நாள் போடேன், ஒரேடியா கோபம் வருதே உனக்கு. உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணாமா? நீ மணி 8 போகுது, முதலாளி இத்தனை நேரம் வந்திருப்பாரு. கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே வந்துடுவார. கோழி தூங்கிட்டு இருக்கோம், எழுப்பு. முதலாளி ஆயிடுச்சு? இல்ல இல்ல, முதலாளி வெளியே போயிருக்காரு. உனக்கு என்ன வேணும்? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வடை இருக்கு, பஜ்ஜி இருக்கு, என்ன வேணும் உட்காந்து சாப்பிடும். நான் போட்ட சரக்கு என்கிட்ட கணக்கு சொல்றியா? நம்பி, என்னப்பா நான் பாட்டிக்கு கேக்குறேன் இப்படி மொழிக்கிறே? ஆர்ணி, நீ ஆர்ணி? ஆர்ணியா? வேலூர் பக்கத்துல இருக்கு. ஏடா தெரியல? அரே பாப்புலர் சைத்தான் முதலாளி, எப்ப வந்தீங்க? இது என்னது? இது 11 அவதாரம் எடுத்திருக்கீங்க. நீங்க இப்படியா கல்லாவுல உட்காருங்க, டெய்லி 100 கலெக்ஷன் நான் பண்றேன். கல்லாவுல உட்காந்தா என் மச்சான் என்ன கல்லால் அடிப்பான்டா? ஏன் பைத்தியமா? பைத்தியம் இல்லடா, பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க போறேன். இனிமே நான் தண்ணி மேல போறேன். இந்த கடைக்கு வந்தவங்க இது வரைக்கும் ரோட் மேலதான் போயிருக்காங்க. நீயும் தண்ணி மேல போயிட்டீங்கன்னா இந்த கடை எங்க போறது? அவன் இருக்கு, அவன் எங்க போவான், நான் எங்க போறது? கடையை நீயே எடுத்துக்கடா இனிமே. நானா? அரே பாப்ரே, நீனா இப்படி சொல்ற? மின்னியாவது நீ இருந்தே கடைக்கு கடைக்கு போயிட்டு வருவே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னால என்ன முடியும்? கை பெண்டும் காலு பெண்டும், நான் என்ன பண்ணுவேன்? இந்த பேனரை மாத்திட்டு உன் பேனர்ல நடத்து. வேணாம் வேணாம் வேணாம், ஓனர் மாறினா கூட பேனர் மாறவே கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அப்ப சரி, மசால் வடைக்கு மோப் பண்ணிச்சா வாரே. 10 மசால் வடை சூடா போட சொல்லு, ஒரு டீ போட சொல்லு. பாக்கி 10 வடை போடு, ரொம்ப பசியில வந்திருக்காரு ஐயா. தம்பி. என்னம்மா? தம்பி, படவை நகையெல்லாம் கொண்டு போய் மரம் கிட்ட கொடுத்துட்டு வர. சரிம்மா. நானும் நண்பர்களுக்கு எல்லாம் பத்திரி கொடுத்து வந்துடுறோம். எல்லாருக்கும் கொடு, ஒருத்தர் பாக்கி இருக்க கூடாது. வெளியூர் கடப்ப வேண்டிய பத்திரிக்கை அனுப்பியா? அனுப்பிச்சுட்டுமா. சரி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப அதிர்ஷ்ட சலி, வைத்தியத்துக்கு போன இடம் வாழ வேண்டிய இடமா ஆயிடுச்சே. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காது. 1000 கொடுக்கறதா சொல்லி ஏமாத்திட்டான். கடுமையான உழைப்பு உழைச்சவன் நான். கடைசியில் என்ன கருவப்பல மாதிரி தூக்கி விட்டிருந்தான். எப்ப என் கல்யாணம் நின்னுச்சோ அதே மாதிரி உன் மகனுடைய கல்யாணம் நின்று தீரணும். அதுதான் என் திட்டம். கொடுத்த வாக்கு கெடுத்தடாதே. வாக்கு உன் புருஷன் கொடுத்தா கொடுத்தா வாக்கு காப்பாத்தானா? காப்பாத்துறதுக்குதானே நான் கல்யாணம் செய்தியோட வந்திருக்கேன். இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? என் கல்யாணம் நின்னது நின்னது தானே, இனி மறக்க முடியாது. என்னால் கடந்து போற விஷயத்தை மறக்க வேண்டியது நம்ம கடமை என்று நீ தானே இப்ப சொன்ன? அப்ப சொன்னேன், இப்ப சொல்றேன். கார திருப்பு. கந்தா, கந்தா, உனக்கு 1000 வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஊர்த்த கால உன் பந்தல் போட்டு பத்திரிகையும் கொடுத்தாச்சு. பந்தல பெரி, பத்திரிக்கை எரி. கந்தா, உங்க ஐயா காலமானதுக்கு அப்புறம் முத முதல்ல என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி இல்லன்னா என் பிள்ளைய நான் உயிரோட பார்க்க முடியாது. கந்தா, உயிரோட பார்க்க முடியாது. எங்க அப்பனை நான் உயிரோட பார்க்க முடியலையே. உன் கைய பிடிச்சு கெஞ்ச கேட்டுக்கிறேன், உன் கால வேணும்னாலும் விடு. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்து கந்தா, காப்பாத்து. இதே மாதிரிதான் எங்க அப்பா அலறினான். அப்ப உன் புருஷனுக்கு காது கேட்கல.
அதே மாதிரி இப்ப எனக்கு காது கேட்கல. கந்தா பேசாதே, மரியாதையா போயிடு, இல்லைன்னா நான் போக வைப்பேன். கந்தா இந்த கந்தா சவுண்ட் குடுக்குற போ. நன்றி கேட்டவனே, உன் புருஷன சொல்லு, நான் சொல்லாத மூணவாய் ஓசக்கார். இதுக்கு தானா அன்னைக்கு பழைய கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு, இதுக்கு தானா என்கிட்ட பக்தியும் பாசமும் உள்ளவ மாதிரி நடிச்சு துரோகி என்ன வரவழைச்சு அவமானப்படுத்துறதால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? லாபம் இல்ல, என் மானத்துக்கு நஷ்ட ஈடு. போயிடு. முடியாது, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நகர மாட்டேன், நகர மாட்டேன். போயிருங்க மரியாதை எல்லாரும். போயிடும். அக்கம் அநியாயம் இல்ல, நியாயம். சபாஷ் முத்தையா, நல்லா சொன்னேன். உன்னாலதான் நான் இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன். என் தகுச்சி நீ கட்டிக்கோ. மூணு மணி நேரத்துல பந்தல போடுதியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு என்ன வெக்கம் கட்டதுனா கருத்துக்கான விரதம் இருந்து என்ன கட்டி கொடுக்கறதை விட உன் கையாலே நீ சாகடிச்சு. எங்க அப்பரை சாகடிச்ச குடும்பத்துல உன்னை குடுத்து பாக்குறத விட என் கையால உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறத மேல். அண்ணா, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். எனக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்து வளர்த்து ஆளாக்கிய நீயா என் வாழ்க்கையை வீணாக்குற. அண்ணா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சிக்காக சகலத்தையும் தியாகம் செய்த சகோதரர்களை பத்தி கதை கதையா சொன்ன நீ, கடைசியில உன் சொந்த தங்கை காலம் பூராவும் கண்ணீர் விடுற பொம்மையாக்க போறியே, இதுதானா உன் தியாகம்? இதுதானா உன் சகோதர பாசம்? ஊர் பசங்களா, இது என் சொந்த விஷயம். இதுல தலையிட்டீங்க, காரணமா செஞ்சிருவேன். அம்மா பந்தல் பிரிச்சுட்டு. அம்மா ஆமா, பந்தல பிரிக்கணும். என்னம்மா சொல்றீங்க? முதல் முதலா பந்தல போட்டு பிரிக்க சொல்றீங்களேம்மா? நான் சொல்றேன், பந்தல பிரிச்சுங்க. ஏம்மா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. நடக்கும் நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. நடக்காது.
ஏற்பு கொடுக்கும் மனம் இங்கே அறுந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண் இங்கே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது பந்தலும் போட்டும் பத்திரிக்கையும் அடிச்சுட்ட எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடு நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறேன் அதுக்குள்ள என்ன அவசரம் மரகதத்து கழுத்துல நான் மஞ்சள் கயிறு கட்டுறதை நீ பார்க்க வேண்டாமா நீ மஞ்சள் கயிறு கட்டுவியோ பச்சை கயிறு கட்டுவியோ அதை பத்தி எனக்கு ஒன்று தெரியாது எனக்கு வேண்டியது 50,000 ரூபாய் கொடுத்துடு நான் சம்பிரதாயத்தோட போயிடுறேன் 50,000 எதுக்கு என்ன இப்படி பேசுற நீ 50,000 கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான மரகதத்தை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன் என்ன உளற மரகதத்தை எனக்கு கட்டி வைக்க நீ யார் ஆமா உன் சம்மதத்தை கேட்டுதான் மரகதத்தை கட்டிக்கணுமா சம்மதம் இருக்கட்டும் உனக்கும் அவளுக்கு என்னடா சம்பந்தம் அப்போ 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னது போய் தானா கேட்ட காசு அது கல்யாணத்துக்காக வாங்கின கடை அதுதான் பெட்டியில இருக்குது கொஞ்சம் பொறுத்து கல்யாணத்துக்காக எனக்கு எக்கச்சக்கமான பிரசன்டேஷன் வரும் அதுல வேணும் அப்பாதி பிரிச்சு தரணும் பிரசன்டேஷனுக்கு கல்யாணம் பண்ற பசங்களோட சேர்ந்தவனா நீ ஆமா உன்ன பிரபுன்னு நினைச்சிருந்தா நீ பிரபுவும் இல்ல பிச்சைக்கார பயலும் இல்ல உடபட எச்சு கலப்பில ஏன் சோத்தை தின்னுட்டு என்னையரா எச்சு கலங்கிற சோறு சோறுன்னு கத்துறது போல இவன் தான் உழுதவன் மாதிரி கோழிக்கறி சமைச்சு போட்டு கோட்டு சுட்டு தச்சு கொடுத்ததுனால நான் கூல் ஆயிடுவேன் பாக்குறியா உன் குட்ட பூரா வெளிப்படுத்திருவேன் சத்தம் கிட்ட என்கிட்ட மிரட்டுற வேலை வச்சுக்காத இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் போதும் நீ தங்கச்சின்னு கூப்பிட்ட அது சகோதர சரித்திரத்துக்கே கேவலத்தை உண்டாக்கும் இப்ப நீ எதுக்காக வந்த என்னை பலிப்படுத்த கழிச்சு போகவா அவசரப்படாத இந்த கல்யாணமே நடக்காது என்ன கல்யாணமே நடக்காது ஆமா கண்டிப்பா முத்தம் எனக்கு உன்னை கொடுக்க மாட்டேன் ஆச்சரியமா இருக்க உண்மையாதான் சொல்றேன் உண்மைதானா அண்ணா எனக்கு இப்பதான் தெரிஞ்சு முத்தையாவை அவமானப்படுத்தணும் இப்படி செஞ்சேன் இத புரிஞ்சுக்காம உன்னை பத்தி ஏதேதோ தவறா பேசிட்டு என்ன மன்னிச்சுடு அண்ணா நீ இப்பவே போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய் யார்கிட்ட சேகர் கிட்டயா அவனுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா யார் எனக்கு 50,000 ரூபாய் எண்ணி வைக்கிறானோ அவனுக்கு உன்னை வித்துப்படுவேன் இந்த வார்த்தையை கேட்கும் போதே என் இதய வெடிச்சடு போல இருக்குது ஆடு மாடுகளை விக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு விலை விதிச்சிட்டியா அண்ணா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு புட்டுக்கிட்டு போயிடுவேன் நான் எங்க போறது பண்புள்ள ஒரு சகோதரன் பேச பேச பண்பு பண்பு தானே பணம் கொடுக்கும் பசி ஆச்சிடும் எல்லாத்தையும் விட பெரிதான மானத்தை காப்பாத்து எனக்கு மானம் கிடையாது அண்ணா நீயா இப்படி பேசுற எவ்வளவு மானத்தோடு இருந்து இப்ப மானமே கிடையாது சொல்றிய சரி உனக்கு பணம் தானே தேவை ஆமா என்னோட புறப்படு எங்க கூட்டிட்டு போய் என்ன காமிச்சு கொடுத்துருவா நான் உன்னுடைய தங்கச்சிங்கிறத நீ மறந்துட்டாலும் நீ என்னுடைய அண்ணேங்கிறத நான் மறக்கல வா அந்த அம்மா கிட்ட உன் அழைச்சுக்கிட்டு போய் உனக்கு வேண்டிய பணம் வாங்கி தர அவங்க நான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க
முந்தியே எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. ஒருவேளை முத்தையன் குறுக்க வருவானோன்னு நினைச்சேன். நான் உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமாவது இந்த கூண்டிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல. விடுதலையா? அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரோ நான் யாரோ? புறப்படு புறப்படு. என்ன இதெல்லாம் மேஸ்திரி? ஏன் பண்டாட்டு இருக்கீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? கேட்டது போய் சொல்லுங்க. எதுக்காக பண்டாட்டு இருக்கீங்க? அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. ஏன் பிரிக்க சொன்னாங்க? நான் சொல்றேன், எல்லாம் அப்படியே இருக்கணும். முகூர்த்தக்கார யாரும் தொடக்கூடாது. அம்மா 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 என்னம்மா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏமா வந்தல நீங்களா பிரிக்க சொன்னீங்க? நான் தான் பிரிக்க சொன்னேன். ஏன் அம்மா? ஏமா அழுதீங்க? அப்படின்னா மரகத்து உடம்பு சரியில்லையா? கல்யாணத்தை ஒத்தி வைக்க முடியாது? ஒத்தி வைக்க முடியாது. ஆகலப்பா, அடியோட நிறுத்த முடியாது. என்ன மாதிரி? இப்பதான் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட்டு வர்றேன். இந்த சந்தோஷ சமயத்துல என்னென்னமோ சொல்லி எனக்கு குழப்பத்தை உண்டாக்குறீங்களே. குழப்பத்தை உண்டாக்குறது நான் இல்லப்பா. அந்த கந்த நம்ம குடும்ப கௌரவத்துக்கே அவன் கூடி தோண்டிட்டான். கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்கம்மா. தம்பி, கந்த நம்மளை ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான். உடவ நகையோட நாங்க போனதுக்கு அப்புறம் ஊராருக்கு மத்தியில வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான். என்ன கேவலமா பேசினாரா? உங்களையா? அதாவது பரவாயில்ல, முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கடைசியில பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே. முகூர்த்தம் வச்சதுக்கு அப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு? முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லப்பா, எந்த மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்கலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேனும் அந்த மரகதத்தை அவன் கண்ணா முத்தையனுக்கு பலி கொடுக்க போறான். தம்பி பலி கொடுக்க போதுமா? போதும், இனிமே ஒண்ணு சொல்லாதீங்க. அடுக்கடுக்க அதிர்ச்சி வரும் செய்திகளை கேட்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல் இருக்குமா. மரகத்தோட அண்ணன் இப்படி மாறினதுக்கு காரணம்? உங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலே தன்னுடைய கல்யாணம் நின்னு போனதை மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு அந்த பாவி வெகு நாளா திட்டம் போட்டு அதை நிறைவேற்றிட்டான். இல்ல, நிறைவேறதான் அவர் நினைச்சிருக்க அந்த பொல்லாத திட்டத்தை உடைச்சு பொடி பொடியாக்க என்னால முடியும். முடியாது, இனிமே யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு ஊரடிய நான் நிச்சயம் பண்ண பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாராக போறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. மீனாட்சம்மா மகளோட கல்யாணம் நின்று போச்சு, பந்தா கூட பிரிச்சுட்டாங்க. ஊர் ஜனங்க என்ன அவமானப்படுத்தி பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பாட உயிரிக்க. அம்மா, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது? என்னால் தானே நீங்க உயிரே விட துணிஞ்சீங்க? அம்மா, உங்களுக்கு வரப்போற அவமானத்தை தடுத்து உங்க உயிரை காப்பாத்தி தாயை காத்த தனையன்னு நான் பேர் எடுப்பேன். இது உறுதி. உங்க மேல் ஆணையா சொல்றேன், இது உறுதி. தம்பி, கொடுத்த பத்திரிகை கொடுத்ததுதான், நட்ட முகூர்த்த கால் நட்டதுதான். அதே முகூர்த்த கால மேல மறுபடியும் பந்தல் போட்டு அதே மரகத்தின் கழுத்தை தாலியை கட்டி நம் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தலைன்னா நான் உங்க மகன் இல்லை. நாளைக்கு எனக்கு மரகதத்துக்கு கல்யாணம், மரியாதையா அவளை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடு. இல்ல என்ன செய்வேன்?
கிடையாது ரசாபசம். இப்ப என்ன சொல்ற? வேணாம், மரகத்தை முத்தையனை கொடுக்க சம்மதிக்கிறியா? அவ்வளவுதானே? ஆமா, நம்ம குத்த தடுத்தவன் எவனுமே கிடையாது, நீ தான் தடுத்திருக்க. அதை நான் செஞ்சு வச்சிடறேன். முன்னால Thank you.
அம்மா அம்மா தம்பி அம்மா தம்பி தம்பி அம்மா தம்பி என்னடா வரப்போ பயப்படாதீங்க அம்மா பயப்படாதீங்க எனக்கு ஒண்ணு ஆபத்து இல்லை மேல ஓடுறா நினைக்காம அந்த புலிய கொண்டு தாய காப்பாத்தனியே தாய காத்த தனைய நீ தாய காத்த தனைய நீ கண்டா நீ மட்டும் பிடிவாதம் பண்ணாம இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்திருக்குமா நான் கண்டு இல்லம்மா நான் ரத்துனா அம்மா அடிபட்ட அதிர்ச்சியில மூளை குழம்பி இருக்கு அதுதான் இப்படி பேசுறாரு நான் சோதனை நோடுதான் பேசுறேன் நான் ரத்துனந்தான் உங்களுக்கு என்ன தெரியாது உங்களெல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்றத நம்புங்க நான் ரத்தனந்தான் கண்டம்போகத்துல இருக்கிறது உண்மையான மச்சான் என் முகத்துல ஒட்ட வச்சிருக்க இப்ப கந்தனை குகையில அடிச்சு போட்டிருக்கிறா முத்தே உண்மையான கந்த முதல்ல நான் கூட ஏமாந்துட்டேன் உன்னை குகையில சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது இவ உன் மாதிரியே இருக்கான்னு தெரிஞ்சா முத்தையா இப்படி எல்லாம் நாடகம் ஆடிருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலையே புரியல புரிய முடியாது சொல்றேன் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய போன அவனும் ஆளுங்களை சேர்ந்து என்ன கொலை செய்ய வந்துட்டானுங்க நான் பயந்து காட்டுக்கு போய் ஒழிஞ்சுக்கலான்னு போனேன் அங்க புலி ஒண்ணு துரத்துச்சு மொத்தையா தான் என்னை காப்பாத்தி ஓட்டுக்கு அழைச்சுன்னு போனேன் நீ உயிரோட இருக்கணும்னா ஒரு சான்ஸ் தரேன் உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் முடிச்சு தங்கச்சியா எனக்கு தங்கச்சியே கிடையாதுடா கண்டா கண்டாவா என்னடா இது என்ன போய் கந்தான்றீங்க ஆள் மாற இடத்துல கொண்டாந்து அடிச்சு தொல்லப்படுத்துறீங்க என் பேர் ரத்தனண்டா ஐயோ நான் பொய் சொல்ல மாட்டேன் கையில பாரு கையில பாரு பாரு பச்சை குத்தி இருக்கு ரத்தனத்தை போய் கந்தன்னு கட்டி போடுறீங்களே எனக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம் அவுத்து விடுங்கடா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதே இனிமேதான் சம்பந்தமே ஏற்பட போகுது நாங்க ரெண்டு பேரும் உனக்கு உயிரையே கொடுக்க போறோம் உயிரையாண்டா கொடுக்குறீங்க ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கடா கண்டிப்பா பணம் தரோம் முதல்ல நீ யாருன்னு சொல்லு நம்பி சொல்லலாமா தாராளமா பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு என்னுடைய உயிர் தோழைமை ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு 5000 ரூபாய் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு பிளான் போட்டேன் அவனும் அவ ஆளுங்களும் என்ன கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பிச்சானுங்க தப்பிச்சேன் பொழைச்சேன்னு காட்டுக்குள்ள ஒளிடுக்கலான்னு ஓடும்போது ஒரு புலி என்ன துரத்திக்கின்னு வந்துச்சு அப்புறம்தான் கதை உங்களுக்கு தெரியுமையா ஆமாமா கேவலம் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட
ஐம்பதனாயிரம் ரூபாய் தர்றேன். ஐம்பதனாயிரமா? கொடுங்கடாப்பா, பர்மா சிங்கப்பூர் செலவு எங்கேயா ஓடி போடுங்க. அவசரப்படாத, இந்த ஊர்ல கந்தன் ஒருத்தர் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியா? என்ன மாதிரி யாருமே இல்லைன்றாங்க, அந்த ஆளை பார்க்கணுமே. பார்க்க லப்பா ரத்தனம், கந்தனுக்கு மரகதன் ஒரு தங்கச்சி இருக்கிறான். மரகதத்தை நான் காதலிக்கிறேன், ஆனா கந்த மரகதத்தை சேகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ரத்தனம், நீ கந்த மாதிரி நடிச்சு மரகதத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன சொல்ற? நடிக்கிற விஷயம் தானே, நமக்கு எவனும் சொல்லி தரவானா, அதெல்லாம் பார்த்து. அப்போ அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல பூந்துயன் அடிச்சது முத்துயன் நீ தானே? ஆமா, அன்னைக்கு ராத்திரில இருந்து உங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். மறுநாள் அந்த அம்மா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, நான் அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதெல்லாம் முத்தையன் சொல்லி கொடுத்தது. அவன் எனக்கு நிறைய பணம் தேவைன்னு சொன்னான். அதை நம்பிக்கிட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பார்த்தேன், அது என்ன கெடுத்துடுச்சு. நான் பழைக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.